Hello friends, hi, welcome to Shastika's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பாக்ஸ் இருந்து ஓபன் பண்றது காட்டலாம் தான் நினைச்சோம், பட் பாக்ஸ் இந்த தடவை கொஞ்சம் டேமேஜ் ஆகி வந்திருக்கு. அதனால தான் நாங்கள் வெளியே எடுத்து வச்சு காட்டுறோம். இதெல்லாம் என்னன்னு தெரியுதாங்க? ஃபிஷ் ஃபார்ம் வச்சுருக்க எல்லாத்துக்கும் இது ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் பிளட் வார்ம்ஸ். இந்த பிளட் வார்ம்ஸ் வந்து ஆற்றுலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது நம்ம ஊரில் கிடைக்கிறது இல்லை. இது வந்து இப்போ எங்களுக்கு ஒரு 5 to 6 hours ட்ராவல் வந்துருக்கு. எங்களுக்கு கலெக்ட் பண்ணி தரவங்கள்ட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம் எங்களுக்கு லைவாக தான் வேணும்னு. இது வந்து மார்னிங் 6 o'clock கலெக்ட் பண்ண பிளட் வார்ம்ஸ். இப்போ எங்கள் கையில் கிடைக்கும் போது இருந்த டைம் வந்து ஈவினிங் 7 o'clock. எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பாருங்க. ஆனாலும் நம்ம பிளட் வார்ம்ஸ் ரொம்ப லைவாகவே இருக்கு. அதுக்கு வந்து நம்ம பையரோட பேக்கிங்குமே ஒரு காரணங்க. ஒரு டின் கவரில் 1 kg அளவுக்கு மட்டும் பிளட் வார்ம்ஸ் வச்சு அதில் நல்லா ஏர் அடைச்சி சேஃபாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு லைவாக இருக்குது. இன்னுமே நாங்கள் பேக்கிங் பண்ணி முடிக்க இன்னுமே 2 hours ஆகுங்க. அது வரைக்கும் இது லைவாக தான் இருக்குது. பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்மளோட பிளட் வார்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பெரிய டப்பில் ஊற்றிக்கலாம். நம்ம ஊர்லேயுமே பிளட் வார்ம்ஸ் கிடைக்கும். அது வந்து டிசம்பர் ஜான்வரியில் கிடைக்கும். மழை சீசனில் அந்த டைமில் உப்பளங்களில் மழை தண்ணி பட்டோடனே அதுலேருந்து உற்பத்தி ஆகும். அதுக்கு பேர் ரெட் வார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட சைஸ் வந்து 10 mm வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் நமக்கு இப்போ ஆற்றுல கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல, அது வந்து 20 to 25 mm கிட்டே இருக்கும். இது வந்து ஆற்றுல கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுனால நிறையா மண் தூசி அதெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு கலெக்ட் பண்ணி தரவங்களும் நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நம்மளும் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம்ல. இப்போ நம்ம பிளட் வார்ம்ஸ்லாம் டப்பில் ஊற்றினதுக்கப்புறம் நல்ல நிறையவே தண்ணி ஊற்றிக்கிறோம். ஃபிஷ் ஃபார்ம்லேயே ரொம்ப பெஸ்ட்டான ஃபுட்டுன்னு கேட்டிங்கன்னா அது பிளட் வார்ம் தாங்க. இது ப்ரீடிங் பேருக்குலாம் 100% ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஃபுட். இப்போ அதில் மேலே வர பிளட் வார்ம்ஸ் எல்லாம் இப்படி இந்த அரிப்பை வச்சு நல்லா அரைச்சி அரைச்சி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ அதில் தூசி மண் அதெல்லாம் இருந்தால் அது அடியிலே இருக்கும். நம்ம பிளட் வார்ம்ஸ் கிட்ட அது வரவே வராது. இப்படியே நம்ம பிளட் வார்ம்ஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்மக்கிட்ட பிளட் வார்ம்ஸ் எல்லாமே ப்ரீ புக்கிங்கில் தான் போயிட்டுருக்கு. உங்கள் யாருக்காச்சும் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிளட் வார்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிறதுல கீழே தூசி மண் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வீட்டில் இருக்க ஃபிஷஸ்க்கு ஃபீட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம பிளட் வார்ம் 1 time வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ லைவா ஓடுதுன்னு பாருங்க. இதுக்கப்புறமும் இன்னும் நிறையவே ப்ராசஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மெட்ரோஜல் லிக்விட். இது வெட்டர்னரி யூஸ்க்கு தான். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டெட்ராசைக்ளின் டேப்லெட்ஸ். இப்போ அந்த டேப்லெட்டை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு டேப்லெட் வந்து 2 kg போதுமான அளவாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து ஒரு 6 kg பிளட் வார்ம் இருக்கும். அதனால 3 tablets நாங்கள் சேர்த்துக்கிறோம். நாங்கள் வந்து அந்த டேப்லெட்டை கரைச்சி எடுக்கிற வீடியோ மிஸ் பண்ணிட்டோம். அதனால் நாங்கள் உங்களுக்கு அதை இதில் ஜாயின் பண்ண முடியல. அந்த டேப்லெட் கரைச்சி வச்ச தண்ணியை கலந்து
ஒரு 10 to 15 minutes நம்ம அப்படியே விட்டுறலாம். எப்பாடி நம்ம பெட்வார்ம்ஸ் எவ்வளோ லைவாக இருக்குது பாருங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணி ஒரு 2-3 குட்டி குட்டி வலைகளில் பிளட்வார்ம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடறோம். இப்போ அந்த பிளட்வார்ம்ஸில் நம்ம எடுத்து வச்ச மெட்ரோஜெல் லிக்விடை எல்லா பிளட்வார்ம்ஸ்லேயும் கலந்துக்கலாம். இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லேயுமே கிடைக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 20 rupees இருக்கும். டேப்லெட் யூஸ் பண்ணாலும் அது ஒரு டேப்லெட் 10 rupees வரும். இந்த மெத்தட் படி நாங்கள் இப்போ புதுசாக தான் இப்படி வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் டேடியோட ஃப்ரெண்டோட அங்கிள் தான் இப்படி பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் எப்பவும் பண்ணுற அந்த பழைய மெத்தட் வந்து நாங்கள் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறோம். இப்போ எல்லாத்துலேயுமே அந்த லிக்விடு பிளட் ஃபார்ம்ஸில் கலந்தாச்சு. அதுக்கப்புறமா இப்போ ஒரு டப் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ அந்த தண்ணியை வச்சு நம்மளோட பிளட் ஃபார்ம்ஸை ஃபுல்லாக நல்லா இன்னொரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன் இந்த அளவு க்ளீன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையவே மெடிசன் சேர்த்துருக்கோம் அதில். ஸோ அதோட எஃபெக்ட்னால நம்ம ஃபீட் பண்ணுற ஃபிஷஸ்க்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுல்ல. அதனால தான் இந்த அளவு க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபிஷஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டாக இந்த பிளட் ஃபார்ம்ஸ் வந்து இருக்கும். பிளட் ஃபார்ம்ஸ் பற்றியே இன்னும் நிறைய வீடியோஸ் வருங்க, அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதாங்க, ஃபுல் தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பிளட் ஃபார்ம்ஸில் இருக்க ஃபுல் தண்ணியும் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எல்லா பிளட் ஃபார்ம்ஸும் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் அதை உங்களுக்கு வேற ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இன்னுமே நம்ம பிளட் ஃபார்ம் செம லைவாக தான் இருக்குது. இனிமே பேக்கிங் வேலை தாங்க. இது மாதிரியான ஃபிஷ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.